யூடியூப் சேனலுக்கு நேசல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கருத்தை பொலத்தினை பயன்படுத்தி ஒரு பேக்கை உருவாக்கி அதனால் எவ்வாறு வீட்டு தோட்டம் செய்வது என்பதற்காக இங்கு காட்டப்படுகின்றது. ஸ்டெப்லர் கிளிப்பை பயன்படுத்தி இந்த பேக்கை உருவாக்குவதற்காக பார்த்துள்ளீர்கள். அடுத்ததாக தீக்குச்சியை பயன்படுத்தியும் கருத்த பொலத்தின்களை பேக்காக உருவாக்கலாம். அதற்கான விளக்கத்தை இப்பொழுது காண்கிறீர்கள். இயற்கையான முறையில் வீட்டுத் தோட்டத்தை மேற்கொண்டு இரசாயனமற்ற மரக்கறிகளை நமது வீட்டுத் தோட்டத்திலே தயாரிப்பதற்கான சிறந்த வழியாக மேற்படி விடயங்களை நாங்கள் கையாளலாம். அந்த வகையில் முதலில் நன்றாக மண்ணை எடுத்து கலந்து கொள்ளவும். அந்த மண்ணினை கருத்த இந்த பொருத்தின் பேக்குக்குள் கொஞ்சம் நிரப்பி அந்த பேக்கை எவ்வாறு சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை இப்பொழுது காண்கிறீர்கள். இவ்வாறான முறையில் இயற்கை விவசாயத்தை மேற்கொள்வதாக வீட்டுத் தோட்டத்தில் எங்கள் வீட்டு சேவைக்கான மரக்கறிகளை எம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. மண்ணை நன்றாக நிரப்பிய பின்னர் கூட்டருவினை எடுத்து குறிப்பிட்ட அளவு மேற்பகுதியில் விட்டு கலக்கவும். இவ்வாறு கலந்து விட்ட பின்னர் நாங்கள் இப்பொழுது கீரை விதையை இதற்குள் விதைக்கப் போகிறோம். சிறித அளவான கீரை விதையை எடுத்து இவ்வாறு அந்த பேக்குக்குள் அதனை விதைத்து விடலாம். பின்னர் அதற்கு சிறிதளவு தண்ணீர் தெளித்து விடவும். ஏனெனில் தண்ணீர் தெளித்து விடுவதுதான் மிகவும் சிறப்பானது. சிறிது நாட்களில் 3 அல்லது 4 நாட்களில் இவ்வாறு கீரை முளைவிட்டு இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். 10 அல்லது 12 நாட்களில் கீரை மிகவும் சிறப்பாக வளர்ந்து பார்க்கலாம். 15 அல்லது 16 நாட்களில் இதனை நீங்கள் சமைப்பதற்காக எடுத்துக்கொள்ளலாம். இந்த கீரை விதையினுள் முடக்கத்தான் பயிர் ஒன்று கீரை ஒன்று இருப்பதை இங்கே காண முடிகிறது. நன்றி.